13/6/2021 ஞாயிற்றுக்கிழமை சுஸ்தி ஸ்ரீ பிளவ வருஷம் உத்தராயணம் வசந்தரதோ ருஷப மாசம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சுக்லபக்ஷம் திருத்தியை ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் இன்றைய நவ கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் சூரிய பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சுக்கர பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் பகல் 11:46 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அதிகார பலம் இருந்தாலும் அன்பு உள்ளம் உடைய மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசியைச் சார்ந்த பக்தகுடிகள் எப்பொழுதும் கொஞ்சம் அதிகார பலம் உடையவர்களாக காணப்படுவார்கள். உங்களது ராசி நாதன் செவ்வாய் பகவான் என்பதனாலே அந்த ஒரு கமாண்டிங் பவர் இயல்பாக பெற்றவர்கள். இந்த வாரத்துல உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது குடும்பங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. கடந்த காலத்துல இருந்த மன அழுத்தங்கள், பலவிதமான தேக்கங்கள், ஏக்கங்கள், இவைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்க போறது. பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது. பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். ஆடை ஆபரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரிஷப ராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல், உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. எதிர்கால வெற்றிமயமான வாழ்க்கைக்காக இந்த காலகட்டத்தை நாம் கல்வியில் செலுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மாணவ செல்வங்கள் படிப்பது, கல்வியில் ஆர்வத்தை செலுத்துவது மேலும் அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே, பொதுவாகவே இந்த மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு கணிதத்தில் ஆர்வம் காணப்படலாம். அவர்களது ராசி நாதன் புத பகவான் என்பதனாலே ஓரளவுக்கு அவர்களது ஜனனகால ஜாதகத்தில் வித்யாகாரகன் வலுவாக இருக்கும் பொழுது கல்வியிலும் கணிதத்திலும் அபரிமிதமான ஆற்றல் உடையவர்களாக காணப்படுவார்கள். இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகுடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது இந்த 13-14 இந்த 2 தினங்கள். இந்த முதல் 2 தினங்கள்ல உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது நல்லது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலையும் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கும் போது எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆகையினால் இந்த வாரத்தினுடைய முதல் 2 தினங்கள்ல உங்களது எதிர்கால திட்டங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் பயணிக்க வேண்டிய பயணம் ரீதியாக, அதாவது வாழ்க்கை பயணம் ரீதியாக நீங்கள் செயல்பட வேண்டிய செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை திட்டமிடும் போது அந்த திட்டங்கள் வெற்றி அடைவதை சிந்திக்க முடியும். பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழுவதும் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் அபரிமிதமான அனுகூலமான வெற்றிகள் நாடி வருவதை பிரத்யட்சமாக உணர முடியும்.
சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய சுப வைபவங்களை 15/6/2021 பிறகு திட்டமிட்டு வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். சாமர்த்தியம் இருந்தாலும் சமூக சேவையில் நாட்டம் உடைய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசியை சார்ந்த பக்தகோடிகள் சாமர்த்தியமானவர்கள், சாதுரியமானவர்கள். ஆனாலும் பொது நலத்திலும் பிறருக்கு உதவுவதிலும் அபரிமிதமான இயல்பை பெற்றவர்கள். அந்த இயல்பு உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வாரத்தினுடைய துவக்கத்துல விரயஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். மாணவ செல்வங்களது கல்வி நிலைகளையும் எதிர்கால உத்தியோக நிலைகளையும் பெற்றோர்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்த்து திட்டமிடும் பொழுது அவர்களது எதிர்காலம் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என்ற சிந்தனையோடு செயல்படுங்கோ. அருமையான மாணவனுக்கு அருமையான ஆசிரியர்கள் கிடைத்தார் என்பதற்கு பலவிதமான சரித்திர சான்றுகள் காணப்படுகின்றது. இப்பொழுது நடைமுறையில் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்களது சுயசரிதையை நீங்கள் படித்து பாருங்கள். அருமையான மாணவனுக்கு அருமையான ஆசிரியர் கிடைத்திருப்பதை பிரத்யட்சமாக உணர முடியும். மாணவ செல்வங்கள் திட்டமிட்டு வாழ்வில் வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். உயர் பதவியில் இருந்தாலும் உன்னத நட்பை உடைய துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகோடிகள் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நட்புகள், உறவுகள் இவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். இந்த வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் அபரிமிதமான ஒரு ஆற்றலை குறிப்பாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வழங்குவதையும் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களையும் ஜோதிட கிரந்தங்கள் அபரிமிதமாக வர்ணிக்கின்றன. நீச்ச ஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகன் சில சமயங்களில் அந்த ஜாதகருக்கு அபரிமிதமான கல்வி ஆற்றல் கொடுப்பதையும் ஜோதிட ரீதியாக நாம் ஆராய முடிகின்றது. துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. இளைஞர்களது தன்னம்பிக்கை ஆற்றல் உயரப்போகிறது. முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இளைஞர்களது குறிக்கோள்கள் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறதோ, இப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ. நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். 15/6/2021 பிறகு அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிப்பதனாலே விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகள் இந்த வாரத்தினுடைய முதல் நாளிலேயே இந்த வாரத்தினுடைய திட்டங்களை முழுமையாக திட்டமிடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். பலவிதமான நமது பண்பாடுகள் நாம் சிந்தனை பண்றோம். இன்னைக்கு நமது பண்பாடுகள் வெளிநாட்டில் பிரத்யட்சமாக பின்பற்றுவதை நாம் சிந்திக்க முடியும். ஜப்பான் நாட்டில் குழந்தைகள் வந்து ரோட்டை கிராஸ் பண்றா, அந்த நேரத்தில் எழுத்தாப்புல ஒரு வெஹிக்கிள்ஸ் வர்றது. அந்த கிராஸ் பண்ணுறதுக்குன்னு அலகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அந்த குழந்தைகள் கிராஸ் பண்ணுறா. அது கிராஸ் பண்ணினோடனே அந்த குழந்தைகள் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, திரும்பி நின்று அந்த வண்டி வாகன ஓட்டுநர்களுக்கு இப்படி தலையை குனிந்து நன்றி சொல்லக்கூடிய வழக்கம் காணப்படுறது. இது நம்மிடம் இருந்து செல்லக்கூடிய வழக்கம்தான். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இந்த வழக்கங்கள் குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றும் ஜப்பானீஸ் இந்த அருமையான நன்றி சொல்லக்கூடிய வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள். நமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர் வெளிநாட்டு தகவல்களையும் கலந்து கொடுங்கோ அப்படின்னு கேட்டிருக்கேள்.
அவர்களுக்காகவும் எங்களது கூடுதல் முயற்சியை நிச்சயமாக செலுத்துகின்றோம். நன்றி தெரிவிப்பது என்பது அருமையான பாரம்பரியமான மனித நேயம் மிக்க ஒரு பண்பாடு. சிந்திப்போம். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க தனு ராசி பக்தகோடிகளே, தனு ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகோடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குழந்தைகள் ரீதியான குழந்தைகளது கல்வி, குழந்தைகளது ஆரோக்கியம், குழந்தைகளது எதிர்கால திட்டங்கள், முடிவெடுக்க வேண்டிய பலவிதமான சிந்தனைகளுக்கு 15/6/2021 பிறகு மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். குழந்தைகள் ரீதியாக மனதில் அழுத்தி கொண்டிருந்த கவலைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. அசையாச்சத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகளில் இருந்த பலவிதமான சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த பலவிதமான சிந்தனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வருவதை பிரத்யக்ஷமாக உணர முடியும். விநாயகர் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகோடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். ஏற்றங்களை பெறுவதற்கு முயற்சியை முடுக்கிவிட வேண்டிய வாரமாக அமையப்போகிறது. மாணவ செல்வங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது இந்த சமயத்துல மாணவர்களுக்கு அபரிமிதமான ஒரு சாதனை ஆற்றல் தோன்றுவதை சிந்திக்க முடியும். ஆனால் அந்த சாதனை ஆற்றலுக்கான முயற்சி தடைபடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சிலர் வந்து நிறைய திட்டமிடுவா, ஆனா அந்த திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதானே சக்சஸ் ஆகும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? இப்ப மாணவர்களுக்கு வந்து மனதில வந்து சிந்தனை சிதறல்கள் வராமல் இருப்பதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் கூடுதல் நேரம் மாணவர்களோடு செலவு செய்வது நல்லது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கடுமையான வேலை பளுக்கள் காணப்படுறது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிக்கு இருக்கக்கூடிய வேலை பளுக்களை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எப்போதுமே அனுசரிக்கணும். ஆனால் இந்த சமயத்தில் ரொம்ப அனுசரிக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோட செயல்படுங்கோ. கோப தாபங்களை தவிர்ப்பது நல்லது. வயசுல பெரியோர்களுக்கு கோபம் வரும்போது எதனால அவா கோபப்படுறா, பசினால கோபப்படுறாளா, தாகத்தினால கோபப்படுறாளா, அவர்களுக்கு நாம் எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சிந்திக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மீன ராசி பக்தகோடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குழந்தைகள் ரீதியாக இருந்த ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் உங்களது முயற்சியை கூடுதலாக்குவது நல்லது. முயற்சி அப்படிங்கிறது ஒரு அருமையான வார்த்தை. அந்த முயற்சியை வந்து தொடர்ச்சி ஆக்கணும். இந்த முயற்சியை தொடர்ச்சி ஆக்கணுங்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் தேவை, பயிற்சி தேவை. தொடர்ச்சியை முயற்சியாக்கி அந்த முயற்சிக்கு பயிற்சி கொடுத்து நமது சிந்தனைகளை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கணும். முயற்சி அப்படிங்கக்கூடியது எஃபோர்ட். அந்த எஃபோர்ட் எடுக்கணும். நம்ம ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு ஒரு பாடத்தை படிக்கணும் அப்படிங்கக்கூடிய முயற்சி, அந்த எஃபோர்ட்டை நம்ம எடுத்துடுறோம். ஆனால் இன்னைக்கு எடுத்து அந்த பாடத்தை படிச்சிடுறோம்,
நாளைக்கு காலம்பரை பார்த்துக்கலான்னு செய்யக்கூடாது. நாளைக்கும் அதை செய்யணும். இந்த நாளைக்கும் அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு பயிற்சி தேவை. அந்த பயிற்சிங்கிறது என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 21 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே வேலையை செய்ய நீங்கள் பழக்கப்பட்டால் அந்த வேலையானது தொடர்ச்சியாகும். ஆகையினாலே முயற்சி, தொடர்ச்சி, பயிற்சி, இந்த மூன்று வார்த்தைகளையும் மனதில் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.